வணக்கம் ஒரு குட்டி ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஒரு லேபர் ப்ராசஸ் இருக்கு அந்த அம்மா வந்து புஷ் பண்ணி குழந்தை பெற்றுட்ருக்காங்க ஸோ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஷி வாஸ் ஸோ டயர்டு குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டாங்க பிறந்ததுக்கப்புறம் குழந்தையை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த நர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த மதர் வந்து இருக்காங்க என்ன குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க என்ன குழந்த பிறந்தா என்னம்மா ஹெல்தியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒரு டூ மினிட்ஸ்மா குழந்த வந்துடுவாங்க அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு அந்த எப்பிசியா டாமிப் அதாவது அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்காங்க வஜனல் ரீஜியனில் அப்போ அந்த மதர் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு ஏற்கனவே ரெண்டு பொன் குழந்த இருக்குது இப்போயும் பொன் குழந்தை பிறந்துட்டால் என் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மயக்கத்துலேயும் அவங்க அழுகிறாங்க இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே பாதித்தது என்ன ஒரு மனசில் ஒரு நெருடலாக இருந்தது அதனால தான் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக நம்ம இதை கேட்டோன்னே நினைக்கலாம் இப்போ இருக்க காலத்தில் எங்கெங்கே குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால் அவங்க மேபி கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்களா இருக்கும் எக்ஸ்போஷர் இல்லாதவங்களாக இருப்பாங்களா இருக்கும் அதனால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் வீணோ கல்வி அறிவுக்கும் குணநலனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை வி சே அவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இல்லை பெரிய டாக்டர் ஆர் சம்மோ நெல்ஸ் அதனால் வந்து அவங்க சூப்பரான கேரக்டரிஸ்டிக்ஸில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ இங்கே நான் யாரையுமே ப்ளேம் பண்ணுறதுக்காக வரல நான் ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாருக்கும் ரெக்வஸ்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விமன் இல்லை அந்த பேர்த் பண்ணுற பர்சன் வந்து ஒரு மெஷின் கிடையாது நம்ம கொடுக்குற நம்ம ஒரு இன்புட் கொடுத்துட்டு நம்ம நினைக்கிற அவுட்புட் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ஒரு குழந்த பெற்றுக்கிறதுன்றது அந்த கணவன் மனைவி அவங்களோட முழு உரிமை அண்ட் அவங்களோட முடிவு நம்ம யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த பெண்ணுக்கும் அதில் உரிமை இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் சரவுண்டிங்லேயோ யாராவது ஃபேஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் தெம் இப்படி ஒரு சூழ்நிலை நான் ஏற்கனவே அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற விமன் யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் Thank you.